அது எங்களுக்கு பழகிடுச்சு. நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீங்களாம் நினைப்பீங்க நாங்கள் சேனல் சேனலாக எல்லா சேனல்லையும் வரணும். உண்மையிலேயே சேனல்னு பார்த்தா தமிழ் சேனல் ஒரு 40 இருக்குங்க. இப்போ புதுசு புதுசாக ஒன்று வந்துடுங்க. ரெண்டு சேனலுக்கு தான் ஓன் பில்டிங் இருக்கு, மீதி சேனல்லாம் சும்மா வரலாம். இந்த டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் இல்லை, அதில் சேனல் நட்டோம். ஒரு ரூமில் கேமரா வச்சுட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்த ரூமில் வாங்கிட்டு போய் அப்படின்னு நான் வந்து எதற்கு ஒரு 3000 பேர் இருக்கிற மாதிரி நினச்சி நாங்களே பேசுவோம். அந்த மாதிரிலாம் பேசி பார்த்துருவோம், பேசி கேட்டுருவோம், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பள்ளிக்கூடத்தில் பேசுவதும் கல்லூரிகளில் பேசுவதும் மட்டுமே எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி உள்ள, ஏன்னா நல்லா ரசிப்பாங்க, ஃப்ரெஷ் பிளட்டு. சில இடத்துல பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாம் பெரியவங்களாக இருப்பாங்களா, நம்ம சொல்கிறத அவ்வளோவா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மாணவர்கள் சார் முன்ன மாதிரி இல்லைங்க, மாணவங்கள்லாம் இப்போ ரொம்ப புத்திசாலிங்க. என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஆசிரியர், பேப்பர் திரித்துட்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்லுவான். இந்த கால பசங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு, ஏன்னா நம்மளாம் படிக்கும்போது தெரிஞ்ச கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் தெரிஞ்சா எழுதுவோம் இல்லை, பதில் தெரிஞ்சா எழுதுவோம், பதில் தெரியலன்னா அதுக்கு எழுத மாட்டோம். இந்த ஃப்ரெண்டு சொன்னான், இப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கடா ஸ்டூடெண்ட்டு, எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுறானுங்கண்ணா, இதில் என்ன பிரச்சனைனா தப்புன்னே சொல்ல முடியாத மாதிரி எழுதுறான்டா அப்படின்னா. எப்படிறான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 50 காப்பியங்கள் சிறுகுறிப்பு வரைகள் சிலப்பதிகாரம் எழுதணும். பையன் எழுதியிருக்கான் சார், சிறுகுறிப்பு தானே கேட்ட, 50 காப்பியங்கள் சிறுகுறிப்பு அப்படின்னு போட்டு அண்டர்லைன் போட்டான். ஒன்று, இது 5 காப்பியங்கள். 2, 5 பெரிய காப்பியங்கள். 3, 5 நல்ல காப்பியங்கள் சிறுகுறிப்பு. இது தப்புன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல முடியாது, புத்திசாலிகள் ஆகிட்டாங்க. ஆனால் படிக்கின்ற மாணவர்களிடத்தில் இருக்கின்ற அவர்களுடைய திறனை கண்டுபிடித்து சாதனை செய்ய வைக்கிற ஒரு பள்ளி நம்முடைய பள்ளி என்பதில் நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். யாருக்கு என்ன, ஒரு தம்பி IIT நேராக போயிருக்காரு, அதனால் யாருக்கு என்ன வரும் என்ன இருக்கு அதுதான் கண்டுபிடிக்கணும். உண்மையிலேயே ஒவ்வொரு மாணவனிடமும் ஒரு சாதனை படைக்கின்ற திறன் இருக்கிறது, அதான் உண்மை. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் கவலைப்படல, அதான் பிரச்சனை. முதல்ல நிறைய பேருக்கு சாதனை என்னன்னு தெரியல. நீங்கள் சில சமயம் இந்த லிம்கா சாதனைன்னு ஒன்று புத்தகம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது. என்னென்னமோ சாதனை பண்ணிருக்காங்க சார். ஒருத்தர் சொன்னால், இவர் பெரிய சாதனை சார், இவர் பண்ணது என்ன பண்ணா, 5 கிலோமீட்டர் கையிலே நடந்தார் சார். நான் சொன்னால், அவருக்கு கால் இருக்கான்னு இருக்குண்ணே, கால் இது அப்படி எதுக்கிட்ட வேஸ்ட்டாக கையில் நடந்து அதை சாதனைன்ற. இவர் சார் 65 பிளேடு அப்படியே முழிக்கிட்டு வருவார். நான் சொன்னேன், அது ஒரு சாதனையா, பசிச்சா பண்ணு சாப்பிடு, அதுக்கு எதுக்கு 65 பிளேட முழுகிறேன்னு. ஒருத்தர் சொன்னான் சார், இவர் பண்ண சாதனை இது 10 வருஷத்தில் யாருமே முறியடிக்கலன்னா, அவ்வளோ பெரிய சாதனை என்னடா பண்ணாருன்னா. நல்ல பாம்பு இருக்கு சார், அந்த விஷம் இருக்கிற நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்தாருன்னா. நான் சொன்னேன், கல்யாணம் 20 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கிறேன், என்னைக்காவது நாங்கள் அந்த சாதனைன்னு சொல்லியிருக்கோமா, இதெல்லாமா நான் சாதனை போ அப்படின்னேன். அதாவது எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. சில பேர் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கன்னே பயப்படுவாங்க, அது பெரிய தப்பு சார். கேள்வி கேட்கறதுக்குனே சுற்றிட்டுருக்கான் சார், நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே சுற்றிட்டு இருக்கான். சிரிப்பு அதாவது மகிழ்ச்சி நம்ம இருந்தால் கூட அவங்க எடுத்துருவான். நாங்கள் இந்த கொரோனா தடுப்பூசி 2வது ஊசி போட்டுட்டு காலையில் நல்லா இருந்தது, சாயங்காலம் வெளியில் வந்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேட்டான், என்ன தடுப்பூசி போட்டிங்களா? ஆமாம். ஜுரம் வந்ததா இல்லையே? நான் ஐயோ, தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும். நான் சொன்னேன், எனக்கு வரலையா? ஐயோ, டூப்ளிகேட் வந்திருக்கோம் பார்த்துக்கோ அப்படின்னா. சார், ஏற்கனவே கொரோனா பயத்தில் இருக்கும், தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும் நான் சொல்கிறான், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜுரம் வரணும்னு பிள்ளையார்கிட்ட வேணேன். ரொம்ப கஷ்டம், கேள்வி கேட்டே சாவடிப்பா. மகிழ்ச்சியாக இருக்கானா? இல்லை. நம்ம ஊரில் தாங்க யார் யார் கேளுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கேன்னு மகிழ்ச்சியாக சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். சில பேர் பார்த்தீங்களா, எப்படி சார் இருக்கீங்க,
அப்படின்னா ஏதோ அர்த்தம் சார், அதாவது போனா போதுன்னு இருக்கும். சில பேர் பார்த்தீங்களா எப்படி சார் இருக்கீங்கன்னா, சார் இதை ஆஃப் பண்ணிடுங்க, சில பேரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளு, உங்க புண்ணியத்துல ஓடுதுன்னு. அதாவது நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதுல அவன் ஷேர் எடுப்பான் பார்த்துருக்கீங்களா. சில பேருங்க ஞானி லெவல்ல இருக்கான், எப்படி சார் இருக்கீங்கன்னு ஏதோ மேல இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டாரு, அங்கேருந்து முருகர் பிள்ளையர் எல்லாம் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போனோம். நம்ம ஊரில் தாங்க இந்த மாதிரி, வெளிநாட்டுலன்னா ரெண்டு பேர் பார்த்தா ஒரு பிச்சைக்கார பார்த்தா கூட ஹாய் ஹவாரியுமா, இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப நேரம் ஆசை இவனெல்லாம் ஏன் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, என்ன ஒருத்தர் கேட்டார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு. அவன் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான், அவனால் பொறுக்க முடியலங்க. நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன், அவன் சொல்கிறான் எல்லாம் இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டு போனான், நைட்டு ஒரு மணிக்கு படுத்தான், சைலண்ட் அட்டாக்கா அப்படின்னா. அதாவது நம்ம நல்லா இல்லை, அடுத்தவனும் நல்லா இருக்க முடியாது. நான் அப்படியே விடலை அவனை, சார் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சார், எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட ஐ எம் வெல் செட்டில்டு, வீடு வாசல்லாம் இருக்கு, பேங்கில் நல்ல கேஷ் வச்சிருக்கேன், இதெல்லாம் விட பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்கிறேங்க. மனசாட்சியே இல்லாமல் அதுக்கும் அவன் சொல்கிறான், இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் முன்ன மாதிரி இல்லைங்க, பணம் வர்றதுக்குள்ள நாமினி போயிடுவாங்க. ஆனால் அவங்க என்னங்க பண்ணுவீங்க, இப்படிதான் சுற்றின்னு இருக்கான் சார். யாராவது சிரிக்கிறாங்களான்னு பார்த்தா சிரிக்க மாட்டான் சார். அன்னைக்கு பீச்சுக்கு போகிறேன், ஒரு 20 பேர் ரொம்ப படித்தவன் தனியாக நின்றுன்னு, 20 பேர் வட்டமாக தனியாக நின்று ஹா ஹா ஹான்னு சிரிக்கிறான். தானா கிட்ட போய் என்னங்க இது என்ன லாஃபிங் தெரப்பிங்க அப்படின்னா, டேய் சாதாரணமாக சிரிக்கிறது கஷ்டப்பட்டு அதை தெரப்பி ஆக்கி விட்டா மாத்திரை மருந்து டானிக் சாப்பிடுவானுங்க போலது. ஏன்னா இப்படி இருக்கீங்க, ஒன்றும் பொண்ணும் இல்லை, சிரிப்பே வர மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டான், ஒரு புண்ணுறுவல் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு லிஃப்ட்டில் எவ்வளோ நேரங்க பிரயாணம் பண்ணுவீங்க, நம்ம ஊரில் இந்தியாவில் என்ன எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம். ஒரு லிஃப்ட்டில் உள்ளே நுழையிறோம், ஏற்கனவே 3 பேர் இருக்கான், அவங்கள பார்த்து நம்ம உள்ள நுழையிறோமே, நம்ம என்னைக்காவது அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கோமா, விஷ் பண்ணியிருக்கோமா, ஹலோ சொல்லியிருக்கோமா. சரி நம்ம உள்ள நுழையும் போது உள்ள இருக்கிற 3 பேர் நம்மளை விஷ் பண்ணுவானா, சிரிப்பானா? நீங்க லிஃப்ட் உள்ள நிற்கிற 4 பேரை பார்த்துருக்கீங்களா, நவகிரகம் மாதிரி நிற்பான், ஒருத்தர் அந்த பின்னலகிற பிளவுடனே முட்டி நிற்பான். சில பேர் பாருங்க அன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி அது ஷூவே பார்த்துருப்பான். சில பேர் ஏதோ ராக்கெட் விடுற மாதிரி அந்த 1, 2, 3 அதையே உத்து பார்த்துருப்பான். சிரிக்கலாம், சிரிப்பு மனுஷனை பார்த்து மனுஷன் சிரிக்கிறது இல்லை, விஷ் பண்ணுறது இல்லை. சார் நாங்கள் அமெரிக்கா போகும்போது 1 மாதம் 2 மாதம் தங்குவோம் சார், அங்கே வீடுகளில் தங்குவோம், வீட்டை விட்டு வெளியில் வந்து நிற்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவானுங்க எல்லாம் அமெரிக்கன்ஸு, எல்லாமே 6 ஃபீட்டு பிளஸ் தான் போகிறவங்க எல்லாருமேங்க சொல்லி வச்ச மாதிரி ஹாய் மணி அப்படின்ட்டு போவான். நான் யாருன்னு தெரியாது அவனுக்கு, ஒரு மனுஷன்னு தெரியும் அவ்வளோதான், ஹாய் மணிங்கம்மா அவே குட் டே அப்படின்ட்டு சின்ன போவான். நம்ம திருப்பி சொல்கிறோமா இல்லையான்னு கூட கவலைப்பட மாட்டோம், அது அந்த நாட்டு பண்பாடு. அந்த நாட்டில் வந்து கணவன் மனைவி எப்படி இருக்காங்க தெரியுமா, இங்கே மாதிரி மனைவிக்குன்னு இவ்வளோ வேலைகள், கணவனுக்கு இந்த வேலை, கணவன் இந்த வேலை செய்ய பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அங்கே பார்க்குறது சமையல் ரூம்ல நம்ம குக் பண்ணுது, நம்மால பாத்திரம் திறக்கிறோம். அமெரிக்காவிலலாம் அப்படிதான், இங்கேருந்து நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன், கிரீன் கார்டு வாங்கிட்டேன், எல்லாம் பாத்திரம் திறக்கிறான். அது திறக்கும் போதே சொல்கிறான், ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ், வேறு எதாவது பாத்திரம் இருக்கா அப்படின்னு. ஆனால் அவன் வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறான் சார். அந்த அம்மா என்ன பண்ணி அவன் ஹெல்ப் பண்ணி முடிச்சவொடனே தேங்க்யூ டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு ஃப்ரெண்டு. அதே மாதிரி ஆஃபீஸ் ரூம்ல அந்த அம்மாக்கு அந்த அம்மா வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, தேங்க்யூ டார்லிங் ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல பழக்கமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு என்னங்க பண்ணிட்டேன், நான் திரும்பி வந்த உடனே அடுத்த நாள் காலையில் என் தெருவில் வாக்கிங் பண்ணேன், எதிர்க்க ஒரு 4 பேர் வந்தோம் தெருக்காரன், ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ நின்றுட்டான்.
பயந்துட்டானுங்க. நான் எங்க பிடிச்சி கட்சியில போறேன்னு அவன் சொல்றான். ரொம்ப குளிர்ல இருந்து வந்திருந்தாங்க, ஒரு மாசம் ஏதோ பசங்கிட்டு செய்யலாம் நம்ப மாட்டான். அது பரவாயில்லைங்க. வீட்டில் ஒய்ஃப் கிட்ட காஃபி கேட்டேன், அவள் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தா குடிச்சேன். குடிச்சிட்டு தேங்க்யூ டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. என் ஒய்ஃப் சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுகுது. என்னமான அதே நான் ஐ லவ் யூன்னு சொன்னல அது நம்பலை. ஏன்னா 20 வருஷம் சொல்லாதவன் திடீர்னு சொல்லுவேன் நம்பலை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க சார், நான் யாராருக்கும் சொல்ல போகிறேன் இவங்க கிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சிக்கிறான். நம்மளால அவ்வளோதான் சார், பாசிட்டிவாக எடுங்கன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, நம்மளால அது முடியவே இல்லைங்க. மாணவர்களுக்கு கூட நான் சொல்கிற ஒரே ஐடியா, ஒரு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? பாசிட்டிவாக இருக்கும், நம்மால் முடியும், அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படணும் அவ்வளோதான். அது உங்களுக்கு வந்து இல்லை, நல்ல அம்மா அப்பா, நல்ல அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் உங்களை சேர்த்துட்டாங்க. இப்போ உங்களோட ஒரே கடமை நல்லா படிக்கிறது அவ்வளோதான். இங்கே நல்லா படிச்சிட்டீங்கன்னா வெளியில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை இங்கே போட்டு காட்டிய நம்ம முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த பேச்சிலேயே தெரியும் எப்படி எப்படிலாம் முன்னுக்கு போகலாம். அந்த மாதிரி சரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கணும் சார். சார் கொரோனா எல்லாரும் பயந்தோம் சார், எல்லாரும் பயந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா வந்தது, வீட்டுக்குள்ளேயே 14 நாள் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நேரில் போய் பார்க்க முடியாது. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி நான் பெரிய டாக்டர் மாதிரி என்ன பண்ணாண்டே, ரொம்ப ஜாகிரதை, ஒழுங்காக மாத்திரை சாப்பிடு, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் பெரிய இஷ்யூ ஆகிடும், நிறைய டெத்து வந்துச்சு, நான் பி கேர்ஃபுல் அப்படின்னா அவன் டே டெய் அப்படின்னா ஏண்டாண்ணே உண்மையிலேயே இந்த நாள் தான் மகிழ்ச்சியாக இருக்கேன்டாண்ணா. கொரோனா சார், மகிழ்ச்சியாக இருக்கேண்ணா. எப்படிடா அண்ணே? ஆமாடா, இந்த காய்கறி வாங்கிவா, தயிர் மாவு வாங்கிவா, கடைக்கு போயிட்டு வா, லாண்ட்ரிக்கு போயிட்டு வா, எந்த பிரச்சனையும் கிடையாதுடா. டைமுக்கு டைமு கதவை தட்டி சாப்பாடு உள்ளே வருது, நிம்மதியாக சாப்பிட்ற, ரெஸ்ட் எடுக்கிற, உள்ளேயே எல்லாம் இருக்குது, டிவி கம்ப்யூட்ரு செல்ஃபோனு எல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கேன். திடீர்னு என்ன பண்ணுவேன், போன வாரம் ஆனந்த விடம் எடுத்து விடு அப்படின்னா 5 நிமிஷம் வரல வச்சுக்க, என்னாச்சு கெட்டு கொடுக்குறீங்களா இல்லை நான் வெளில வருவான்னு கேட்பேன். குடும்பமே ஆனந்த விடுன்னு தேடி கெட்டு வந்து கொடுக்கும். நான் மரியாதைன்ற ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, இந்த டாக்டர் 14 நாளுன்னு போட்டாங்க, ஒரு மாதம் போட்டுருந்தா இன்னும் நிம்மதியாக இருப்பேன் சார். கொரோனா சார், அதுலேயே இருக்கிற பாசிட்டிவ் நினைச்சு பார்க்குற மாதிரி அதுதான். நான் இந்த பள்ளியில் நிற்கிற மாணவர்களை உண்மையிலேயே பொறாமையாக பார்க்கிறேன். ஒரு நல்ல பள்ளியிலே நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் நாங்கள் படிக்கும்போது அந்த வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் உண்டு சார். இந்த மாணவர்களுக்கு மாணவர்கள் இங்கே இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரோல் மாடல் தான் ஒரு 3 பேர் தான், அம்மா அப்பா குரு. தெய்வம் ஏன் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. இந்த 3 பேர் ரோல் மாடலாக வச்சு நீங்கள் படித்து முன்னுக்கு வந்தாலே தெய்வத்துடைய துணை உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். இந்த 3 தெய்வத்துக்கு அப்புறம் எந்த தெய்வமும் கிடையாது. ஆனால் இங்க இருக்கிற பெற்றோர்கள் சரியா புரிஞ்சுக்கிறாங்க, சில பெற்றோர்களுக்கு புரியாது, அதுதான் பிரச்சனை. நான் கூட என் வாழ்க்கையில் ரோல் மாடல்னு எனக்கு ஒருத்தர் உண்டு, 15 வருஷம் நாசமாக போச்சு. என் ரோல் மாடல் பேர் வந்து மகேஷ், எங்க பெரியமா பையன் சார். என்ன தெரியுமா, நல்லா படிப்பான். இந்த 100க்கு 100 வாங்குறாங்கல்ல அந்த மைனாரிட்டி கும்பல், நான் வந்து 135 மெஜாரிட்டி, அது கூட 34 தான் வாங்கியிருப்பேன். வாஜியார் திருத்தும்போது போனால் பொறி அப்படின்னு அங்கே ஒரு அறை இங்கே ஒரு அறை பாஸ் பண்ணி விடுறாரு, நம்ம அதுலேயே மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் இவங்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம்னா சார், கிளாஸில் ஃபஸ்ட்டு வருவான், எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு போவான். எங்கள் அம்மா உடனே நீ எவ்வளோடா என்ன எல்லாம் பாசு, இல்லை நீ எவ்வளோ என்ன பாசுண்ணா, சும்மா தான் எதிர்ப்பேன் போயிடுவான். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டான், ஸ்கூலில் அவனுக்கு கோல்டு மெடல் கொடுத்து நிறுவனம் கொடுத்தாங்க, அந்த ஃபோட்டோவோட வரான், வெயிட் பண்ணி எடுத்துன்னு வரான். வந்து சித்தி என்னோ அப்படின்னா, என் ஸ்கூலில் டிசி கொடுக்கறதுக்கே ரொம்ப நேரம் சண்டை போட்டாங்க, இவ்வளோ கம்மி மார்க்கு நீ எப்படி முன்னுக்கு வர போறேன்னு. சார் அவன் மார்க்குக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சி சார், அப்போது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அப்போ ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிச்சு.
எனக்கு நான் வாங்கின மார்க்குக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் வாங்கிட்டேன். வந்தான் சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ், அதில் ஃபஸ்ட்டு வந்தான். யூனிவர்சிட்டி ரேங்க் வந்தான் சார், கோல்டு மெடலிஸ்ட். என்ன பிரச்சனையா வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போவான். அவன் வரும்போதுல நம்மளுக்கு ஆராதனை நடக்கும் வீட்டில். அவன் படிச்சு முடிச்சாங்க, முடிச்ச உடனே வேலை அப்பவே வேலை தெரியுமா சொன்னா 40,000 எப்போ அப்பவே சுத்தி 40,000 சம்பளம் வேலை கிடைச்சிச்சுன்னா எங்க அம்மா உனக்குடாங்க 4,000 40,000 என்னால இன்சூரன்ஸ் கூட போட முடியாது அந்த லெவலில் இருக்க போன 4,000. அதாவது மகேஷப்பாரு மகேஷப்பாரு அவனை மாறிவா அவனை மாறிவா 10-15 வருஷம் திடீர்னு ஒரு நாள் வந்தான் சார். சித்தி என்ன அமெரிக்காவில் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா என் வாழ்க்கை பாழாக போச்சு. அமெரிக்காவில் வேலைக்கு கூப்பிட்டாங்க சித்தி, 1 மாதத்துக்கு 1,00,000 இந்தியன் மணி அப்படின்னு போயிட்டான். நீ என்னைக்கு அவனை மாதிரி வாங்குவேன் நான் சொன்னேன் வாங்கவே. நான் ரிட்டையர் ஆனால் கூட பிஎஃப் கூட அவ்வளோ வராதுதான் விட்டு அப்படின்னு. மகேஷப்பாரு மகேஷப்பாரு சார் 15 வருஷம் என்னை படுத்தலாம் சார். இந்த அமெரிக்கா போனால அங்கே 2 வருஷம் இருந்துட்டு என்ன பண்ணிட்டான், எனக்காக ஒரே ஒரு நன்மை செஞ்சான். வேற ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற கருப்பின பெண்ணு இந்த நீக்கணும்னு சொல்லுவாங்களா, அதை ஒரு பொண்ணை கல்யாணம் காலவு பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். அப்பா இப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே திரும்பினேன், நான் எப் சின்ன வயசுலேருந்து மகேஷ் மாதிரி பண்ணணும் மகேஷ் மாதிரி பண்ணணும்னு. அம்மா இப்போ மகேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், நீ என்ன நினைக்கிறேன்னா அவன் கிடையாது அண்ணா விளங்காத கம்மிடுறான் அப்படின்னா சார்.